அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பே, ஆண்களுக்கு 3000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சற்று முன் அறிவித்துள்ளது. அந்த 5000 ரூபாயும் அந்த 3000 ரூபாயும் எந்தெந்த ஆண்களுக்கு எந்தெந்த பெண்களுக்கு கொடுக்க போறாங்க, எப்பையிலிருந்து கொடுக்க போறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆண்களுக்கு 3000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது நரிக்குவரர், நரிக்குறவர், சீர் மரபியல் நலவாரிய உறுப்பினர்களுக்கு ஆண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 3000 ரூபாயாகவும் பெண்களுக்கு உதவித்தொகை 5000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். அனைத்து கல்லர் தொடக்கப்பள்ளியிலும் முதல் வகுப்பிலும் ஆங்கில வழி வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும், 15 கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் 9ஆம் வகுப்பில் ஆங்கில வழி கல்வி வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா நரிக்குறவர்களுக்கும் சீர் மரபீரர் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் 3000 ரூபாயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாயும் பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்கப்படும் என்று சற்று முன் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க, நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரவிருக்கிறது. இதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கும் அனைத்து அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலுடன் எப்போதுமே இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.